கடாய் சூடு பண்ணி 3 டேபிள்ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடலெண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் பொரிஞ்சிச்சு, இப்போ இதில் 1 கைப்பிடி அளவு பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு வந்து நீங்கள் முழுசாக வேண்டான்னா பாதியாக கட் பண்ணியும் சேர்த்துக்கோங்க. பூண்டு அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு ஓரளவு வதங்கிட்டு இப்போ 1 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க. வெங்காயமும் நல்லா வதங்கணும். அது கூடவே 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இருக்கும்னா 1 கைப்பிடி அளவு பெரிய வெங்காயத்துக்கு பதில் சின்ன வெங்காயத்தை இதை மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணப்போ இன்னும் நல்லாயிருக்கும். இதில் 3 சின்ன தக்காளியை மிக்சியில் அரைச்சி அதை சேர்த்துக்கோங்க. அதே அந்த எண்ணெயோடய நல்லா வதக்கிக்கோங்க, அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும். தக்காளியும் ஓரளவு வதங்கிச்சு. இப்போ இதில் இதுக்கு வேண்டிய மசாலா சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள். காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து வதக்கிக்கோங்க. அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போகணும். அடி பிடிக்காமல் இருக்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து லைட்டாக தண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க. களி நல்லா வதங்கிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிட்டு இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 சின்ன லெமன் சைஸ்க்கு புளியை கரைச்சி சேர்த்துக்கோங்க. புளியை ஃபஸ்ட்டே நிறைய சேர்த்துறாதீங்க, ஏன்னா நம்ம தக்காளியும் சேர்த்துருக்கோம், அப்புறம் புளிப்பு அதிகமாகிடும். குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. குழம்பு கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இந்த ஸ்டேஜில் ஃப்ளேமை ரொம்ப லோ பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு மூடி போட்டு 1-10 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷம் ஆயிட்டு இப்போ மூடியை எடுத்துட்டு மறுபடியும் குக் பண்ணிக்கோங்க. குழம்பு எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சுட்டு இப்போ 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 சின்ன துண்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. வெல்லம் வந்து புளிப்பையும் காரத்தையும் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும், அதுக்காக தான். வேண்டான்னா விட்டுருங்க. நம்மளோட பூண்டு குழம்பு ரெடி ஆயிட்டு, நீங்களும் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறொரு நாள் வேறொரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். பாய்.